ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கும் நான் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம அர்ச்சனா கல்பாதி தான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கெட்டிங் அன் அமேசிங் ட்ரைலர் ரெடி ஃபார் யூ அண்ட் ப்ளீஸ் ஸ்டே காம், பிகாஸ் வந்து ட்ரைலர் வந்து பயங்கரமாக ரெடி ஆகியிருக்கு, அதை நாங்களே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கான கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர் அப்டேட் வந்து இன்னைக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. கோட்லேருந்து சம்பவம் ரெடி ஆகிட்டு இருக்கு, பிகாஸ் செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுதுல. அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக ட்ரைலர் நீங்கள் சீக்கிரமாக விட்டுதான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் ட்ரைலர் பற்றின ஒரு ப்ராப்பர் அப்டேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்றத நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். ஐ மீன் விஜய் ரசிகர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கங்குவா படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆஹா அப்படி இருக்குது. அதில் வந்து நம்ம பாபி டியோல் அவரு சூர்யா ரெண்டு பக்கம் நேருக்கு நேர் வேற லெவலாக இருந்தது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம சூர்யா அவர்கள் வந்து முதலியே அதை அப்படியே தண்ணியிலேருந்து இப்படி தூக்கி இப்படி போடுவார், கூத்து தூக்கி எடுத்து கழுத்தில் போட்டு அப்படி போடுவார். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு இப்படி ஒரு சைடில் பார்க்கும்போது ஒரு டமால்னு ஒரு ரெண்டு கல் இடித்து ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. பட் அந்த ஃபேஸை மட்டும் ரிவியூல் பண்ணல. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி அவர்கள் தான் அது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு வேலை கேமியோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் விஷயம் போயிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து கங்குவா ட்ரைலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி வந்து இதில் நடிக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ட்ரைலர்லேயே எல்லாருமே காமிச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல, சஸ்பென்ஸாக இருக்கணும்ல. அதனால என்னமோ தெரியல, கண்டிப்பாக படத்தப்போ வந்து அவர் ஒன்று கேமியோ ரோல் பண்ணியிருப்பார், இல்லைனா வந்து சூர்யா அவருக்கே வந்து வில்லனாக வேற பண்ணுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு தெரியும் நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து எல்சியுன்ற ஒரு யூனிவர்ஸ் வந்து உருவாக்க போகிறார் அப்படின்றது தெரியும். பட் அவர் எடுக்கிற ஒரு படத்துக்கு வந்து இது எல்சியூ இல்லை எல்சியூ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு வெப்சீரிஸ் வந்து எடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது வந்து அஃபிஷியலாக கிடையாது. அந்த வெப்சீரிஸ் எதை பேஸ் பண்ணி, யாரோட கேரக்டர் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் படம் பார்த்தீங்களா, நம்ம கமல்ஹாசன் நடிச்சதில் அந்த படத்தில் வந்து டீனா ஏஜென்ட் டீனான்னு ஒருத்தவங்க வருவாங்க பாருங்க, நம்ம விக்ரம் அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்காரியாக ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க அப்படியே இதைப்பா எனக்கு உண்மையிலே சொல்கிற அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. ஏன்னா எனக்கு அந்த அந்த படத்திலே பிடிச்ச கேரக்டர் அவங்க தான். பத்து ஆம்பளைங்க வந்தாலும் சரிசமமாக நின்று அவ்வளோ பேரை வந்து தாக்கி செம்மையாக வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டரை வச்சு தான் ஒரு வெப்சீரிஸ் எடுக்க போகிறதா வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஏஜென்டின் அந்த கேரக்டர் வச்சு வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ எப்போ எல்சி யூனிவர்ஸ் வரும், எப்போ வந்து அவரோட அடுத்த படங்கள் கூடி வர வந்து கரண்ட்டாக வந்து ஷூட்டிங் வர போயிட்டுருக்கு. ஸோ தெரியல, ஒரு வேளை வந்து இந்த வெப்சீரிஸ் எடுக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நம்ம நித்திலன் அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பற்றின ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. நம்ம மகாராஜா அந்த பயங்கரமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தார். அந்த படம் மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக ஒரு முறையாக வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்து யாரை வச்சு எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நயன்தாரா அவங்கள வச்சு தான் வந்து எடுக்க போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு வந்து மகாராணின்ற டைட்டிலும் வைக்க போகிறதாகவும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இது வந்து அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் கிடையாது, இது ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து நயன்தாரா அவர்களை வச்சு மகாராணி இந்த படத்தை வந்து எடுக்க போகிறதா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரொடக்ஷனும் பண்ண போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போ நயன்தாரா அவர்களை வச்சு எப்படி எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறம் அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொட்டுக்காளி படத்தோட ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து இன்னைக்கு 11 o'clock வந்து சத்யம் சினிமாஸில் வந்து நடக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரைலர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது சொல்ல வார்த்தையில் சீரியஸாக சொல்கிறேன், அந்த ட்ரைலரில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் வேறு மாதிரி இருந்தது. ரொம்ப சைலண்ட்டாக அந்த கோழி கூவுற சவுண்டு மட்டும்தான் அதில் ஹைலைட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா அவரோட நடிப்பு கருடன்லேயே வந்து என்ன மாதிரி நடித்து ஹீரோஸ் மத்தியில் இப்போ அவரோ ஒரு ஹீரோ டஃப் கொடுக்குறாரு. ஸோ கொட்டுக்காளியில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருந்தது அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே சைலண்ட்டாக வந்து போகுது, நல்ல ஒரு ஒரு அமைதியாக தான் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அச்சிக்கிறாங்க, ஒருத்தர் பயங்கர பயங்கரமாக அச்சிக்கிறாங்க. அதில் நம்ம ஆனந்தன் அவங்களும் இருந்தாங்க. அந்த ஷேரட்டில் இருக்கும்போது அவங்களை பிடிச்சி இழுத்து ஏன் அதை அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல, மொத்தமாக வந்து சண்டை போடுற மாதிரி காமிச்சு கடைசியாக வந்து கொட்டுக்காளி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இது வேற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படிதான் நினைக்கிறோம். பிகாஸ் நம்ம பி எஸ் வினோத்ராஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து கதையை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த படம் வந்து சூரிக்கு எப்படிப்பட்ட படமா ஆக போகுது, இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு அடுத்தடுத்து அப்படியே போக போறாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். தங்கலான் படத்தை வந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து தங்கலான் வந்து தேர்ட் சிங்கிள் சாங் வந்து வெளிவந்திருக்கு. அந்த சாங்கை பாடினது யார் அப்படின்னு தெரியுமா, நம்ம சியான் விக்ரம் அவர்கள் தான் அந்த சாங்கை பாடியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வாய்ஸில் நான் கேட்குறேன், சூப்பராக இருந்தேன் நான் சாஃபா
ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது, என்னடா இது ஜிவி அவரோட வாய்ஸ் மாதிரி இல்லை, வேறு யார் வாய்ஸ் மாதிரி இல்லையா, ஒரு வேலை இருக்குமா அப்படின்னு உன்னிப்பாக 3-4 தடவை கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாம் இது சியான் அவரோட வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவரோட வாய்ஸ் வந்து 3rd சிங்கிள் வந்து விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக்கு ஒன்று வெளியே வந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களனோட ஃபைனல் ஸ்டேஜ் முடிச்சிட்டாங்கயா அப்படின்ற மாதிரி ஒரு பிக் வந்து போட்டிருந்தாங்க. மீன்ஸ் டீமே வந்து அந்த டெக்னிக்கல்ஸ் பின்னாடிலாம் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நின்றுட்டு பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து தங்கலான் அப்படின்ட்டு பேர் போட்டு, ஸோ ஃபைனல் டச் முடித்த மாதிரி இது பண்ணிட்டாங்க. பிகாஸ் வந்து 4 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது ஸோ முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து August 15 வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப்ல இருந்து தான் அப்டேட் கிடச்சிருக்கு. தக் லைஃப்ல இருந்து செட் போட்டு எடுக்கிறாங்க. என்ன செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் இருக்கிற மாதிரி வந்து ஒரு செட் போட்டு எடுக்கிறாங்க. எதுக்காக அந்த செட் போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் எடுக்கிறதுக்காக அந்த செட் போட்டு எடுக்கிறாங்க. ஸோ 5 வந்து அந்த செட்டு வச்சு தான் எடுக்க போகிறதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தக் லைஃபும் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டே இருக்குது. பிகாஸ் அதுலேருந்தும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ மேபி அதுவும் ரிலீஸ் ஆக போகுது சீக்கிரத்தில் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா மணிரத்னம் அவர்கள் வந்து பயங்கரமான ஸ்பீடில் வந்து எடுத்துகிட்ருக்காரு. ஓகே, ஃபைனல் வந்தாச்சு அண்ட் இதோட நான் ஷட்டர் மூட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃப்ரைடே ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் ஆர் வந்து படத்தை பற்றி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அண்டில் தென், உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.